சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சித்தூர் ஊராட்சி வெற்றிலைக்காரன் காடு பகுதியைச் சேர்ந்த பெத்தா கவுண்டர் ராமாய தம்பதியின் மூத்த மகன் மதியழகன். இவருக்கு வயது 44. கடந்த 1999 ஆண்டு முதல் மதியழகன் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் முதல் நிலை இராணுவ வீரராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தனது சொந்த ஊருக்கு வருகை தந்த மதியழகனுக்கு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி பகுதியில் எல்லை கண்காணிப்பு பணியில் ஒதுக்கீடு செய்து உத்தரவு வந்தது. இதனையடுத்து உடனடியாக காஷ்மீர் சென்று தனது பணியினை மேற்கொண்டு வந்துள்ளார் இராணுவ வீரர் மதியழகன். இந்நிலையில் நேற்று இந்திய எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறிய தாக்குதலை எதிர்கொண்டு இராணுவ வீரர் மதியழகன் வீர மரணம் அடைந்தார். இதனையடுத்து மதியழகனின் உடல் விமானம் மூலம் டெல்லி கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து கோவை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சொந்த ஊரான சித்தூர் வெற்றிலைக்காரன்காடு பகுதியில் உள்ள மதியழகன் இல்லத்தில் வைத்து மரியாதை செய்த பின் 21 குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் மதியழகனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மதியழகனின் உடலுக்கு கிராம மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி மரியாதை செலுத்தினர்.